சென்று வருவதற்குள்ளதாக ஏ கணவருக்கோ எந்த ஒரு தீங்குமே நேரக்கூடாது என்றால் இருந்து கிடக்கிறார். உயிரை கவர்ந்து வந்துவிட்டேன். அவனுடைய கணக்கை மாற்றி எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்க வேண்டும். புறப்படுகிறே சந்தோஷமாக இருந்தால் நான் வாழ்க்கையை என்று
சோழன் இந்த உலகில் நிலைத்திருக்கிறது. அறிந்ததையை பார்த்து ஊர் அறிய விளக்கப்படுகிற சாட்சியை அனைவருக்கு முன்பதாக மன மேடையில் மாலையை மாற்றி மகளது கண்டிகள் ஆசையை மனநலம் ஆண்ட பிறகு இந்த பாவிரா வேறு ஒரு ஆடவரை மனது கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ வேண்டும். ஆண்டவா, தங்க தமிழ்நாட்டில் பொங்க புகழ் எங்க வர்றவ பொன்னாட்டில் கண்களே, நம் நாட்டில் போரில் கணவன் மாண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் போடா மகனை போருக்கு என்று தன்னுடைய மகனிடத்தில் வாழை கொடுத்து அனுப்பி வைத்தால் ஒருத்தி தன்னுடைய மகன் போரில் புறமுதியில் வேல்பட்டு மாண்டு விட்டார் என்ற செய்தியை கேட்டதோ அவளுடைய மார்பை அறுத்து போட்டால் இன்னொருத்தி தன்னுடைய கணவன் திருடன் அல்ல, தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல அப்படி என்று மதுரையே துட்டறித்தால் மாபெரும் கற்பு கரசி கண்ணகி குஷ்டம் பிடித்த கணவனை கோடையில் குறிப்பாக்கு தூக்கி சென்று கோதையான நலா அப்படிப்பட்ட பத்தினி பெண்கள் வாழ்ந்த நாட்டில் இந்த மண்ணில் சந்திரபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து அந்த பகவானுடைய அருளால் பிறந்ததினால் எனக்கு சௌந்தரவள்ளி என்று பெயர் சூட்டினார்களே. தாலி கட்டிய கணவரை மாட்ட பிறகு அவரை மறந்துவிட்டு நான் வேறு ஒரு ஆடவரை மணக்க வேண்டுமா? இறைவா, முடியாது சாமி. சௌந்தரவள்ளி அடுத்த ஆடவனையும் என்னால் மணக்க முடியாது என்று மறைத்து விட்டாய். நான் வாழ்த்திய வாழ்க்கையை பழிக்க வேண்டும் என்றால் மகளே, உயிரை எடுக்க உரிமை எனக்கு உண்டு. ஆனால் அந்த உயிரை பழைத்தது யார்? பிரம்ம தேவத்தானே. பழைத்து விட்டு அவன் தலையெழுத்தியும் எழுதியது அவன் தாடி. இந்த வழிகளை அவனுடைய விதி முடிய வேண்டும். யம தருமனாகிய நான் அவன் உயிரை பிடிக்க வேண்டும் என்று அன்று அவன் எழுதியவன் தானே. எழுதியவனை விட்டுவிட்டு இந்த அம்பை எதற்காக மான் வந்து கொண்டிருக்கிறார்? நான் வாழ்த்தியது உண்மை என்றால் அந்த வாழ்க்கை உலகத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் உன் கணவனை வளைத்தான் நீ மனதால் நினைத்தால் ஐந்து மந்திரத்தை உபதேசம் செய்து தந்திருக்கிறார் நாரத மகமுனிவர். அவர் உரைத்து அந்த மந்திரம் பலிக்க வேண்டும். நீ நினைத்தால் உன் கண்மணி நான் காட்சளித்தேன் மகளே. நான் எப்போது அழைக்கின்றேனோ கண்டிப்பாக வருவேன். புறப்படுங்கள், மறக்க வேண்டாம். தெய்வமே, எண்ணத்தால் தெய்வையால் யாருக்கு எந்த ஒரு தீர்த்தி செய்யலாம்? ஆசை மணாலா, உங்களை இழந்து நான் துணையாக துடிக்கின்றேன். அர்த்தம் எப்பொழுது நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோமோ? கணவரையுடைய விதியை சத்தியாகத்தை ஆளக்கூடிய நான்முக தேவன் அவரை இப்பொழுது நினைக்கிறேன், அவரை அழைக்கிறேன். இறைவா, அழிந்த உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மதேவன் என்று பெயர் பெற்று வந்து வருகிறேன்.
இப்போதே சென்று என்னுடைய மனைவி கலைவாணியை சந்திக்க வேண்டும். கலைவாணி Yeah.
என்னவென்று பார்த்தீர்கள்? தீர்க்க சுமங்கலி பவா. தீர்க்க சுமங்கலி பவா என்றால் என்ன சுவாமி? இதற்கான விளக்கமா? மகளே, இந்த உலகத்தில் என்னுடைய கணவரால் படைக்கப்பட்ட ஜீவனை அனைத்தையும் கழுத்து இல்லாமலும் தலை இல்லாமலும் எங்காவது பார்த்திருக்கிறாயா? எந்த உயிரிழத்தை பார்த்திருக்க முடியாது. அப்படியாகப்பட்ட இந்த கழுத்து என்னும் கழுத்திற்கு திரு மாங்கல்யம் கூடப்பட்டிருக்கிறது அல்லவா? இதை உயிருக்கும் மேலாக பாவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கழுத்திற்கு திருமாங்கல்யம் என்று சூட்டப்படுகிறது. இது திருமாங்கல்யத்துடனும் பூத மஞ்சளுடனும் பொட்டுடனும் பூவுடனும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்கான விளக்கமே இது. ஆமா மகளே, நீங்கள் இருவரும் தீர்க்க சுமங்கலி பவா என்று வாய்நிறைய வாழ்த்தீர்கள். ஆனா நான் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது தெரியுமா? எந்த நிலையில் இருக்கின்ற ஏ கணவரை எழுந்து நிற்கிறேன் சாமி. கணவரை படைத்தவர் நீங்கள் தானே? அவருடைய விதியை எழுதியவர் நீங்கள் தானே சுவாமி? நானே தான். என் கணவருக்கு உயிரை கொடுக்கும் எனக்கு தாலி வாங்கி கொடுக்கும் சாமி. மகளே, என்னால் உயிரை கொடுக்க முடியாது. ஒரு உயிரை படைக்கதான் முடியும். எரிந்த போன பிணத்திற்கு என்னால உயிரை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி தீர்க்க சுமாளி பவா என்று நீங்கள் இருவரும் பார்க்கிறீர்கள்? மகளே, தேவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மகளே, ஒரு பாமர மக்களை பார்த்தா தீர்க்க சுமங்கலி பவ என வாழ்த்துவது தேவர்களுடைய கடமை மகளே. அதனால் நீ இப்போது எப்படி இருக்கின்றாய்? பூசு மக்களுடனும் தாலி கையிட்டுடனும் மாங்கல்யத்துடனும் மலங்களுடனும் காட்சி அளிக்கின்றாய் மகளே. இதனால் தான் தீர்க்க சுமங்கலி பவ மகளே. பாமர மக்களுக்கு கல்வியை போதக்கூடியவளே வெள்ளை தாமரை பூவில் அவரது விவேகத்தை வணங்கும் அருள்வனே அம்மா தாயே. மாணிக்க வீணை ஏற்றக்கூடிய கணவருக்கு உயிரை கொடுத்த தாயே. கல்விக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவள் இந்த கலைவாணி மகளே. கல்விக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கலைவாணியிடம் நீ என்ன வேண்டாலும் வேண்டிவிடலாம். ஆனால் கல்வியும் சிறந்த அறிவையும் மட்டுமே என்னால் கொடுக்க முடியும். இதை வேண்டுமானால் உனக்கு எவ்வளவு வேண்டுமானால் வாரி வாங்குகிறேன் மகளே. இதை தவிர எங்களால் இருவராலும் எதையும் வழங்க முடியாது மகளே. அவனுடைய கணவருக்கு உயிரையும் வழங்க முடியாது. கொடுக்க முடியாது. முடியாது. கொடுக்க முடியாது என்றால் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது மகளே. வேண்டாம், அதை தவறு செய்ய வேண்டாம். சொல்வதை கேள். முடியாது சாமி, முடியாது. நீங்கள் இருவரும் Yeah.
முன்னே காட்சி கொடுக்க என்ன பார்வதா, எப்போது தாங்கள் வருவீர்கள் என்று
வறுமை விழுந்து காத்திருக்கிறேன். பரம்பர மக்கள் தான் சந்தேகத்தோடு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பரியலுக்கு பரமனுக்கு மனைவியாக இருக்க முன்மனதிலே சந்தேகமா? உண்மைதான். சந்தேகம் என்பது கொடிய நோய், அதை கேட்டுவிடு. அதை நீங்கள் தான் திருத்தி வைக்க வேண்டும். என்ன தெரியாதது போல் கேட்கிறாய்? கேட்ட கேளுக்கு பதில் மறுவாள உலகத்திலே உள்ள 8000 ஜீவராசிக்கு பரியலக்கம் கர்த்தன் முன்மூர்த்திக்கெல்லாம் முதல் முதல் மூர்த்தி பரியலக்கம் தொழிலை மேற்கொண்டிருக்க. ஆமா இறைவா, இன்றைய தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரம்பர மக்களுக்கும் சரிவர படியாளந்தாயா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாமர மக்களுக்கும் கல்லுக்கும் கல்லுக்கும் உள்ள தேரைக்குமே கருவுக்கும் கருவுக்கும் சிசுக்கு கூட படியாந்து விட்டேன். படியாக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். என்ன என் படியளப்பில் நீ குறை கூறுகிறாயா? உண்மைதான். கிடையாது. அனைத்து ஜீவராசிக்கும் என்னுடைய படியளப்பில் குறை என்பது இருக்காது. அனைத்து ஜீவராசிக்கும் படியாந்து விட்டேனே. இன்றைய தினத்தில் தாங்கள் ஒரு ஜீவனுக்கு படியாக்கவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஒரு ஜீவனுக்கா? ஆமா. பார்வதா, எப்போது ஆக்கள் இடைவெளி பெரியவளாக வேண்டும் என்பதற்காக பரியலப்பில் குறை கூறுவதே உனக்கு வேலையில போய்விட்டது. நீ அடித்து வைத்திருக்கும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே பரியாந்திருக்கிறேன். என் பரியலப்பில் குறை